to our channel Beauty Maker with Priya. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் இருக்க ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே ரீச் ஆகும். ஃபயர் பேஸ்கெட்டுக்கான வீடியோ போட்டிருந்தேன், ஆனால் இதில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காததுனால நிறைய பேருக்கு இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு புரியல. ஸோ இதை நான் அந்த வீடியோவை ரீ அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வந்து இந்த பிங்க் கலர் வயர்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு 10 வயர் எடுத்துக்கோங்க, எல்லாமே ஒவ்வொன்றும் 5 அடியில். அதேமாதிரி காம்பினேஷனுக்கு பிளாக் கலர் வயர் எடுத்துக்கிறேன். பிங்க் அண்ட் பிளாக்கில் போடுறேன். உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ அந்த கலர் காம்பினேஷனில் நீங்கள் போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் இந்த பேஸ்கெட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வயர் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சைடு 2 ஃபீட்டோ அதர் சைடு 3 ஃபீட்டோ எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம இதை ஹேண்டிலோட இந்த ஹேண்ட்பேக் வந்து நம்மளுக்கு வரும். இதில் புரியலை பாருங்கள், ஒரு சைடு 2 அடி எடுத்துக்கிட்டு இன்னொரு சைடு 3 அடி மெஷர் பண்ணி இந்த மாதிரி ஈக்குவலாக நான் பிரிச்சுட்டு இதுக்கப்புறம்தான் நான் வந்து இதை நம்ம அதான் அந்த 2 அடிக்கும் 3 அடிக்கும் இதில் நான் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி. இதுலேருந்து தான் நம்ம வயர் பேஸ்கெட்டுக்கு வந்து இந்த ஹேண்ட்பேக்கோட நம்ம நாட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் இதில் வந்து காம்பினேஷனாக வந்து பிளாக் வயர் எடுத்திருக்கேன், அதுதான் நம்மளோட ரன்னிங் வயரு. இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்ப்ளிட் வயரை நான் கட் பண்ணி வச்சுருந்த 10 வயரையும் இது கூட நான் ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள். இதில் அந்த 3 ஃபீட் விட்டுருந்தல அந்த அளவுக்கு நான் ஒரு 3 ஃபீட் மெஷர் பண்ணி இந்த பிளாக் கலர் வயரை விட்டுட்டு நார்மல் நாட்லேருந்து தான் நம்ம பேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக வந்து ஹேண்ட்பேக் வந்து ஷிவன்கண் நாட்டு, அதனால் நம்ம வந்து பேஸ் வந்து நார்மல் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நாட் வந்து எப்போவுமே நம்ம பேஸில் வந்து நம்ம நாட் போடும் போது எப்போவுமே வந்து நாட் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நாட் டைட் பண்ணி செகண்ட் லைன் தேர்ட் லைன்லாம் போடும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த நாட் எல்லாமே வந்து அடுத்தடுத்த லைனில் வந்து ரொம்பவே டைட் ஆயிரும். அதேமாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாட்டும் வந்து நல்லா டைட்டாக போட தான் உங்களோட ஹேண்ட்பேக் வந்து ரொம்பவே லுக் வந்து ஃபினிஷ் ரொம்பவே அழகாக இருக்கும். அதேமாதிரி எல்லா பிங்க் வயர்ஸையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் இது ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிளாக் வயரை கட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், டோட்டலாக நம்ம 10 வயர்ஸ் இது பண்ணியிருக்கோம். இதில் நான் 3 லைன் வந்து போட்டுக்கிறேன். டோட்டலாக பேஸ் எல்லாமே நார்மல் நாட்டில் தான் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஷிவன்கண் நாட் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு நாட் வந்து நார்மல் நாட்டாக இருந்ததுன்னா செகண்ட் நாட் வந்து ஷிவன்கண் நாட் நம்ம ரிவர்ஸில் போடுவோம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு நார்மல் நாட் போட்டுட்டு அடுத்து நம்ம ஷிவன்கண், இது ஃபுல்லாகவே ஷிவன்கண் இதாக தான் வரப்போகுது நாட்டாக தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நார்மல் நாட்லேயே கூட இந்த ஹேண்ட்பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஷிவன்கண் நாட் போடும் போது அந்த லுக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நார்மல் நாட் போட்டாச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஷிவன்கண் நாட் போட போகிறோம். நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ரோ அந்த ஷிவன்கண் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம அதுக்கடுத்தடுத்த வருஷம் நம்ம போடும் போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். பாருங்கள், ஷிவன்கண் நாட், ஷிவன்கண் நாட் வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஷிவன்கண் நாட் வராது. ஷிவன்கண் நாட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குனே ஒரு தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதேமாரி ஃப்ளவர்ஸ்க்கு வந்து 10 டைப்ஸ் ஆஃப் மாடல் ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது, ஹார்ட் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் வந்து நம்ம பேக்கில் டெக்கரேஷனுக்கு போடுற ஹார்ட் வந்து நம்ம எப்படி வந்து வயரில் போடுறது அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான பிளேலிஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபராக இருக்கீங்கன்னா அதை போய் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இனிமேட்டு ரெகுலராக வந்து வயர் பேஸ்கெட்டுக்கான வீடியோஸ் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து போட்டு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் இருக்கும். பட் இதை பற்றி யாருக்கும் வந்து சரியாக இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்காமல் ஓன்லி வீடியோ மட்டும் போட்டதுனால நிறைய பேருக்கு புரியலை. கமெண்ட்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது அதனால் நான் இதை ரீ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இதே மாதிரி பேஸ்கெட்ஸ் வேணும், என்ன மெஷர்மெண்ட்டில் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா
அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதேமாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஒரு ரவுண்டு இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கார்னர் டர்னிங் பண்ண போகிறோம். பாருங்கள் கார்னர்ஸில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நான் வந்து கார்னர் டர்னிங் கூட ஏன் மென்ஷன் பண்ணி போடுறேன்னா, நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து புரியணும், நம்மளுக்கு நம்ம செய்கிற விஷயம் வந்து அவங்களுக்கும் புரியணுன்றதுனால தான் நான் மேலே மென்ஷன் பண்ணி போடுறேன். ஸோ எதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டுன்னு தான் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வீடியோஸ் போட்டிருந்தேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் தேவைப்படுது. இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ஒரு ஹேண்ட்பேக் செய்யும் போதும், ஒரு க்ரியேட்டிவாக ஒரு திங்க் செய்யும் போதும், அதை நம்மளுக்கு மட்டும் புரியக்கூடாது, மற்றவங்களுக்கும் புரியணும்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இருக்க ஒரு சில வாய்ஸ் ஓவரே இல்லாத வீடியோஸையும் நான் வாய்ஸ் கொடுத்து நான் போடுறேன். பாருங்கள் கார்னர் டர்னிங் கரெக்டாக நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு வந்து அந்த கார்னரில் தான் வந்து அழகாக நீங்கள் எப்படி ஷிவன்கண் நாட் உங்களுக்கு எப்படி போட வருதுன்றதே உங்களோட பேஸ்கெட்டோட அந்த கார்னர் ஃபினிஷிங்கில் தான் தெரியும். அழகாக அந்த ஷிவன்கண் வரும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே சுற்று போட்டுட்டு போடணும். நம்ம லேடர் நாட் போட்டு இதை செக்யூர் பண்ணணும். லேடர் நாட் போட்டோன்னா தான் நம்மளுக்கு வந்து பேஸ்கெட்டில் அடுத்த லைன் நம்ம மேலே போகிறப்போ நம்மளுக்கு அங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறது தெரியாது. ஒரு சிலர் லேடர் நாட் இல்லாமல் போடுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நம்ம ஒரு ஹேண்ட்பேக் செய்யணும் போது நம்ம லேடர் நாட் கன்ஃபார்ம் போட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், லேடர் நாட் எப்படி நம்ம போடுறதுன்னு. லேடர் நாட் போட தெரிஞ்சாதான் நம்ம பேஸ்கெட்டோட ஃபினிஷிங்கே வந்து ஈவனாக இருக்கும், இல்லைனா அன்ஈவனாக இருக்கும். லேடர் நாட் போடாமலே போடலாம். அது வந்து நீங்கள் சாதா பேஸ்கெட்டுக்கு நீங்கள் அந்த மாதிரி போடலாம் நாட்டு. இந்த மாதிரி லேடர் நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க.
பாருங்கள். உங்களுக்கு எத்தனை நாட்டுன்னெலாம் கேட்காதீங்க, உங்களுக்கு எவ்வளோ நாட் வருதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பேஸ்கெட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி, நாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கூப்பிட்டு போங்க. எனக்கு ஒரு 10-12 லைன்ஸ் கிட்டே வந்துச்சு. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக லேட்டர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஒரு சைடு வந்து 2 feet விட்டோம், ஒரு சைடு வந்து 3 feet விட்டு அதை சென்டராக எடுத்துகிட்டு தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் பாருங்கள், இந்த 2 feet வந்த இடத்துல, நம்ம 2 feet விட்டோம்ல அந்த இடத்துல வயர் எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குது, அந்த 3 feetில் நம்மளுக்கு 1 அடிக்கு மேலேயே நம்மளுக்கு வயர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதில் தான் நம்ம வந்து இந்த ஹேண்ட்பேக்கோட நம்ம வந்து அதோட மூடி, அதோட டாப்பை வந்து நம்ம வந்து அதில் தான் நம்ம வந்து பின்ன போகிறோம். பாருங்கள், லேடர் நாட் போட்டு நல்லா டைஅப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை கட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மாதிரி இந்த குட்டி குட்டியாக அந்த 2 சைடு 2 feet விட்டு நம்ம பின்னோல அந்த வயர்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், உங்களுக்கே இந்த ஹேண்ட்பேக் பார்க்கும்போது தெரியும். அதெல்லாம் உள்ளே நல்லா சொருகி விட்டுருங்க வயரை, அப்போ தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, கன்ஃபியூஷனும் இருக்காது. இப்போ இந்த 1 feet நம்ம விட்டுருந்தோம்ல, இதில் தான் இப்போ நம்மளுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹேண்ட்பேக்குக்கான லுக்கே வரப்போகுது. இப்போ இது பார்க்கும்போது சாதா கூட மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம வந்து அதுக்கான கேப்பை வந்து நம்ம போட போகிறோம். பாருங்கள், இதுக்கும் நான் பிளாக் எடுத்துக்கிறேன். பிளாக் எடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த 2 வயர்ஸாக இருக்கா, இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் லைன், ஒரு வயர் வந்து சொருகிறதுக்கு வயர் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக நான் வந்து பேஸ்கெட்டை ஒவ்வொரு லைனாக நான் வந்து போட்டுட்டு, நார்மல் நாட்டுனாலும் போட்டுக்கலாம், சிவன் கண்ணாலும் போட்டுக்கலாம். நான் சிவன் கண்ணே போட்டேன். அந்த மாதிரி போட்டு போட்டு நம்ம கடைசி எண்டுலேயும் வந்து வயர் விட்டுட்டு கட் பண்ணிடணும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லைன்ஸ் வருதோ, மேலேயும் வந்து அந்த பிங்க் கலர் வயர் வந்து கொஞ்சம் சொருகிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு எத்தனை லைன் வருதோ மூடி, நம்ம 1 அடி விட்டுருக்கிறதுனால எப்படி நம்மளுக்கு கேப் மூடுற அளவுக்கு வரும் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எல்லா ரோக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. அதோட கேப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வயர்ஸ் இருக்கும். இந்த பிளாக் கலர் வயரை ஆப்போசிட் சொருகி விட்டுக்கோங்க. அதேமாதிரி இந்த மேலே இருக்க பிங்க் கலர் வயரையும் இப்படி உள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ சொருகி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கா. இப்போ இதில் வந்து நம்ம ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா நான் பிளாக் கலர் வயர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சைட்லலாம் பிளாக் வர்றதுனால நம்மளுக்கு வந்து ஹேண்டிலும் பிளாக் வந்தால் நல்லாயிருக்கும். ஹேண்டிலுக்கு 2 வயர்ஸ் எடுத்திருக்கேன். 1-1, 8 அடிக்கு நான் எடுத்திருக்கேன் வயரு. உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு 8 feet போதும். நான் இது வந்து ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணேன் இந்த ஹேண்ட்பேக்கு. ஸோ 8 feet எடுத்துகிட்டு ஒரு 2 knots தள்ளி இந்த மாதிரி போட்டு, உங்களுக்கு இதில் வந்து நான் உருட்டு கைப்பிடி தான் நான் போடுறேன் ஹேண்டிலு. உங்களுக்கு எந்த மாதிரி ஹேண்டில் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உருட்டு போட்டோன்னா நம்ம ஹேண்ட்பேக் போடும் போது, கிட்ஸ் போடும் போது அவங்களுக்கு அழுத்தாது. அதனால தான் இதுவே நீங்கள் முறுக்கு கைப்பிடி அதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் குத்துற மாதிரி ஃபீல் ஆகும். அது வந்து நம்ம வந்து பேஸ்கெட்டுக்கு ஓகே, ஹேண்ட்பேக்குன்னும் போது நம்ம உருட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்ட்ரா வயர்ஸும் கொடுத்து போடலாம். ஆனால் இது வந்து ரொம்ப சின்ன ஹேண்ட்பேக்குன்றதுனால நீங்கள் வயர்ஸ் எதுவும் நான் கொடுக்காமலே போட்டேன். இந்த 2 வயர்ஸ் ஏன் எடுத்துக்கிறேன்னா, நீங்கள் சிங்கிள் வயர்லேயும் போடலாம், ஆனால் அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் நம்ம 2 or 3 வயர்ஸ் போடும் போது இதுவே இந்த ஹேண்ட்பேக்குக்கு லுக்காக இருக்கும். இதுக்குமே நம்ம எப்படி போடுறது, உருட்டு கைப்பிடி எப்படி போடுறது 2 வயர்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே தனியாக வீடியோஸ் இருக்குது. அது வேணாலும் நம்ம சேனலில் போய் பாருங்கள். இதே மாதிரி நான் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக பின்னிட்டு அதையும் இந்த சைடு சொருகி விட்ட பிறகு நம்ம ஹேண்ட்பேக் ரெடி. இந்த ஹேண்ட்பேக் வந்து க்ளோஸ் டைப்பில் இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு பாருங்கள் பிங்க் கொடுத்துருக்கேன், அட்ராக்டிவாக இருக்கும். இதில் வந்து இது வந்து மேக்னெட்டிக்கு,
மேக்னெட்டிக் லாக்கு. இது வந்து கடையிலே 1 ருபி or 2 ருபீக்கு சேல் பண்ணுறாங்க. ஃபேன்சி ஸ்டோர் ஆர் ஸ்டேஷ்னரி ஸ்டோர்லேயே கிடைக்கும், இல்லை ஆன்லைன்லேயும் கிடைக்கும் அமேசானில். இதை வந்து ஜஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லை, மேலே இருக்கிறத வந்து நம்ம வந்து உள்ளே வந்து ஒரு ஸ்பிளிட் மாதிரி இருக்கும், அதை உள்ளே இன்செர்ட் பண்ணி நம்ம லைட்டாக அதை மடக்கி விட்டோம்னா போதும், அப்படியே அட்டாச் ஆயிரும். இதை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறது நம்மளை தெரியக்கூடாதுன்னு மேலே வந்து ஃபெவிகால் போட்டு நான் வந்து ஒரு பட்டன் மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான் நம்ம ஹேண்ட்பேக். ஷிவன்கண் ஹேண்ட்பேக் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இதேமாரி வேறு உங்களுக்கு உங்களோட இஷ்டத்துக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ்லலாம் ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த நாட்டில் போட்டேன், நீங்கள் வந்து மல்லிப்பூ நாட்டு, நிறைய நாட்ஸ் இருக்குது அந்த மாதிரி நாட்டில் கூட, பிஸ்கெட் நாட்டு, எதுலனாலும் நீங்கள் வந்து ஹேண்ட்பேக் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.